ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம். இப்போ வீட்டில் எந்த ஒரு சின்ன விசேஷமாக இருந்தாலும் ஸ்வீட் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனே நடக்காது. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் ரொம்பலாம் நிறைய நேரம் எடுத்து நம்மளால் பண்ண முடிகிறதும் இல்லை. ஸோ சிம்பிளான ஸ்வீட். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவி வச்ச பன்னீர் 2 கப், 200 கிராம் அளவுக்கு கடையில் வாங்கினது தான். ஸோ அதை நல்ல துருவி எடுத்து வச்சுருக்கேன். கண்டென்ஸ்டு மில்க் எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடிமேடாக கடையில் கிடைக்கிது. ஸோ நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ 370 கிராம் உள்ள அந்த பெரிய டின்னில் உள்ளதை அப்படியே இதில் ஃபுல்லாக சேர்த்துங்க. ஸோ இதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வீட்டில் ரெடி பண்ண பன்னீராக இருந்தாலும் சரி, கடையில் உள்ளதாக இருந்தாலும் சரி, 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் மாவு, அதாவது திக்கான பால் மாவு, அமுல் ஸ்ப்ரே அல்லது நிடோ இந்த மாதிரி உள்ளதை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பை வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நம்ம கிண்டும்போது உங்களுக்கு அது ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் இதில் சேர்க்கறதுனால அது வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி அது எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இப்போது கைவிடாமல் மட்டும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கைவிட்டோம்னா சீக்கிரம் வந்து அது கருக்க ஆரம்பிச்சுட்டு அது பேர்ன் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி திக்கான பதம் உங்களுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் இது எடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் சட்டியில் ஒட்டாமல் வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். ஸோ விருப்பப்பட்டால் ரோஸ் எசன்ஸோ அல்லது ரோஸ் வாட்டரோ நீங்கள் இதில் சேர்க்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. விருப்பப்பட்டால் இதில் நல்ல தூள் பண்ணின நட்ஸு, இது பிளெயினாக நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யணும் அப்படின்றதுனால இப்போ நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஸோ இப்போ இந்த பதம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நமக்கு ஸ்வீட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இந்த ஸ்வீட் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது. ஸோ இப்போ க்ரீஸ் பண்ண ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இதில் சூடோட இதுக்குள்ளே போட்டுடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஸ்வீட்டை நம்ம இதோட சேர்த்துடலாம். இதெல்லாம் முன்னாடி ரொம்ப பாலை வத்த காய்ச்சி டைம் எடுத்து ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த ஸ்வீட் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இது ரெடி ஆகிடும். இது செஞ்சு வச்சிட்டாலே போதும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இதை வந்து கொஞ்சம் நல்லா சமப்படுத்துறதுக்காக ஒரு டம்ளரோ அல்லது ஏதாவது ஒரு கப்பை வச்சு இந்த மாதிரி சமப்படுத்தி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெளியில் வைங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் அந்த 1 மணி நேரத்தில் அது கொஞ்சம் செட் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணிவிடுங்க. இந்த வகையான ஸ்வீட் நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். இப்போ ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கோ அல்லது பெருசாக நீங்கள் நிறைய தான் செய்யணும் அப்படின்னாலும் இதே மெத்தடில் நீங்கள் இதையே வந்து டபுள் ஆக்கிக்கிங்க. ஸோ இந்த நம்ம காஞ்சதுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது ஷேப் வந்து நமக்கு சரியாக வரும். ஸோ இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 ஹவர்ஸ் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இப்போவே நமக்கு ஓரளவு ஸ்வீட் வந்து செட் ஆகிடுச்சு. இன்னும் நீங்கள் இந்த டைமில் விருப்பப்பட்டால் நட்ஸ் எல்லாம் நீங்கள் தூவிடலாம். இது ஒரு 4-5 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இப்போ நைட்டு உங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இதை செஞ்சுட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் மேலே தூவிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.